என்ன வந்து பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் அந்த வேலை லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு புது செக்மெண்ட்டோட வந்திருக்கேன். இந்த செக்மெண்ட்ல நான் எப்படி ஒரு 2KD பிளேயர்லேருந்து ஒரு காம்படிட்டிவ் பிளேயர் ஆனேன், தென் வந்து அந்த ஜேர்னி டைம்ல நான் என்னெல்லாம் செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் இதை வந்து டிஜின்னு சொல்லுவாங்க, இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் ஏரியாலேருந்து எப்படி உங்கள் ஃபயர் பவர் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, காம்படிட்டிவ்னா என்ன, காம்படிட்டிவ் கிளாஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது போல் பப்ஜி ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் இந்த செக்ஷன் கீழே பார்க்க போவோம் கைஸ். ஆனால் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற ஏரியா என்னன்னு பார்த்தா இந்த டிஜியை வச்சு, இந்த ட்ரைனிங் கிரவுண்ட் ஏரியாவை வச்சு எப்படி உங்கள் ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் இந்த செக்மெண்ட்டுக்கு கீழே வர ஒவ்வொரு வீடியோலையும் ஒன் ஆர் டூ டாபிக்ஸ் தான் பேசியிருப்போம், பட் அந்த ஒன் ஆர் டூ டாபிக்ஸை பற்றி ஏ டு சட் டீப்பாக நம்ம பேசியிருப்போம் கைஸ். இந்த செக்மெண்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தா டிஜி வித் பாண்டா. இந்த செக்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி தான் போடுவோம். என்ன பற்றி பேச போவோம், எதை பற்றி பேச போவோம்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும், டைட்டில் பார்த்துருப்பீங்க. யா பேசிக்ஸ் செட்டிங்ஸில் இருக்கிற எல்லாத்தோட பேசிக் தான் வந்து நம்ம பார்க்க போவோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எய்ம் அசிஸ்டன்ட் கைஸ். ஃபஸ்ட்டு எய்ம் அசிஸ்டன்ட், எய்ம் அசிஸ்டன்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எய்ம் அசிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ வந்து இதை வந்து எனிமின்னு வச்சுக்கோங்க, இப்போ இதான் வந்து எனிமின்னு வச்சுக்கோங்களேன். எனிமியை ஒத்து வெளியில் நீங்கள் எய்ம் வச்சா கூட எனிமி மேலே இப்படி போய் நின்றுடும். எனிமியை ஒத்து வெளியில் எய்ம் வச்சா கூட எனிமி மேலே போய் படும். இதான் வந்து எய்ம் அசிஸ்டன்ட். இப்போது இதை வந்து ஒரு வால் ஆக விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு வால்னு வச்சுக்கோங்க, ஆக விண்டோவுக்கு பக்கத்தில் இருக்க பார்டர், இங்கே வந்து எய்ம் எனிமி வந்து திருப்பி போயிருக்கான்னு வைங்களேன். நீங்கள் இங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் தெரியாமல் இப்போ வெளியில் சுற்றாலும் இல்லைன்னா அவன் வரான்னு சொல்லி ப்யூரிஃபை பண்ணாலும் எனிமி ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும் அவன் மேலே. இது வந்து எய்ம் அசிஸ்டன்ட் பண்ணுற வேலை தான். இதை வந்து டிசபிள் பண்ணிடுங்க. எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் கிளாசிக் தென் வந்து டிடிஎம் விளையாடும் போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிசபிள் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா எப்போ எனபிள் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்கள் எய்ம் நல்லாயிருக்கும். ஏன்னா டிசபிள் பண்ணும்போது எய்ம் சும்மா ஈஸியாக இறக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக எய்ம் வைக்க. ஸோ அதில் வச்சு பழகிட்டீங்க அப்படின்னா எனபிள் பண்ணும்போது உங்கள் எய்ம் சூப்பராக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் எனபிள் பண்ணி விளாடுங்க, கேஷுவல் மேட்சஸில் டிசபிள் பண்ணி விளாடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள், அதோட டேப்பாக ரிலீஸ், ஃபயர் போர் ஃபயர் பட்டன் டேப்பாக ரிலீஸ். ஃபஸ்ட்டு வந்து டேப்பு, டேப் யார் வைக்கணும் அப்படின்னா ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கவங்க, ஃபைவ் ஃபிங்கர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதுலேயும் கோபினுக்கு தனி ஃபிங்கரும் பீக்குக்கு தனி ஃபிங்கரும் ஃபயர் பட்டனுக்கு தனி ஃபிங்கரும் வச்சுருக்கவங்க, அவங்க இருந்தால் அவங்க டேப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் போட முடியும், ஏன்னா செப்பரேட் செப்பரேட் ஃபிங்கர் வச்சுருக்கனால. இதே வந்து ரிலீஸ் வந்து தம் அவர் த்ரீ ஃபிங்கர் வச்சுருக்கவங்க ரிலீஸ் யூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு இந்த ரிலீஸ் மெக்கானிசம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ ஃபயர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் ஆகிடும், ஓகேங்களா. நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டேனீங்க அப்படின்னா சுடவே சுடாது, ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுற்றிடும். ஸோ வெறும் ஃபயர் பட்டனை மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்னைப் பண்ணுறதுக்கு, ப்ரெஸ் பண்ணி எய்ம் வச்சு ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மெக்கானிசம் தம் ஆர் த்ரீ ஃபிங்கருக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அவங்க இந்த மெக்கானிசமே யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெக்கானிசமில் ஷார்ட் கன்னுக்கும் ஃபாலோ ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பீக் ஃபயர், பீக் ஃபயர்லாம் எனபிள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பீக் ஓப்பன் ஸ்கோப் வந்து யார் எனபிள் பண்ணும் யார் டிசபிள் பண்ணணும் சொல்கிறேன். எனபிள் வந்து தம் ஃபிங்கர் ஆர் த்ரீ ஃபிங்கர் பிளேயர்ஸ் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். டிசபிள் வந்து ஃபோர் ஃபிங்கர் பிளேயர், ஃபைவ் ஃபிங்கர் பிளேயர்ஸ், அதுவும் முக்கியமாக ஜூம் இன் பண்ணுறதுக்கு, ஸ்கோப் இன் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபிங்கரும் பீக் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஃபிங்கர் வச்சுருக்கவங்க அதை டிசபிள் பண்ணிக்கலாம். அவங்களால வந்து எப்போ போல நார்மலாக பீக் பண்ணி சொல்ல முடியும். தென் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரும் அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன அப்படின்னா இந்த டிபிபி வியூ, எக்ஸ்ட்ரா வியூவுக்கு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து நார்மல் கிளாசிக்கில் உங்களுக்கு யூஸ் ஆகாத்தையும் காம்படிட்டிவ்னு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். நார்மல் கிளாசிக்கிலே கான்கோவ் புஷ் பண்ணும்போது லார்ஜ் ஜூம்லலாம் வந்து இது போல் எக்ஸ்ட்ரா வியூ கிடைக்கிறது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா வியூவில் நீங்கள் வந்து நேர் போடுறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ், உங்களால் ஈஸியாக வந்து ரொம்ப தூரத்துக்கு நேர் போட முடியும். ரொம்ப தூரத்துக்குன்னு இல்லை, வைட் ஆங்கிளில் எடுத்து நேர் போட முடியும், அக்யூரேட்டாக நேர் போட முடியும், ஓகேங்களா. தென் வந்து லீன் மோட், டேப் ஹோல்டு மிக்சடு. அது ஏன் மிக்சடு வைக்கவும் அப்படின்னா டேப் வச்சாலும் டிஸ்அட்வான்டேஜ், ஹோல்டு வச்சாலும் டிஸ்அட்வான்டேஜ். சில சுச்சுவேஷனில் மிக்சடு வச்சா டிஸ்அட்வான்டேஜே கிடையாது, ஒன்லி அட்வான்டேஜ். என்னன்னு நான் சொல்கிறேன் வாங்க. இப்போது டேப் வைக்கிறீங்கன்னு நீங்கள் லீன் மோட, இங்கே வந்து ஒரு 50 மீட்டர் பக்கத்தில் எனிமி இருக்கான், அவனை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா டேப் பண்ணி ஜூம் பண்ணிவிடு. ஒரு செகண்ட், இதை எனபிள் பண்ணிக்கிறேன். டேப் பண்ணி சுட்டுட்டு அவன் நாக் ஆனதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் டேப் பண்ணும், இல்லை அப்படின்னா இப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து சம்டைம் நீங்கள் அதை வந்து ரெண்டு வேலைன்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல வந்து ஹோல் வச்சு விளாண்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வெயில் வரமா பீக் பண்ணி செத்ததுக்கப்புறம் விட்டுடலாம், ஹோல்ட் பண்ணி பீக் பண்ணி செத்ததுக்கப்புறம் விட்டுடலாம். ஸோ வெறுமனே ஹோல்டு வச்சு விளாண்டா கூட என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இங்கே எனிமி இருக்கான்னு வைங்களேன், அவன் ஸ்னைப்பராக நல்லா சுடுறான் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து வேகமாக வச்சுட்டு உள்ளே போகணும், வேகமாக பீக் பண்ணிட்டு உள்ளே போகணும். இந்த டைமில் நம்ம ஹோல்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஹோல்ட் பண்ணி இவன் பீக் ஆகி திருப்பியும் பீக்கிங் பண்ணுறது, இது வந்து டிலே கம்பேர் டு டேப். டேப் இது வச்சு பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை விட டேப் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், டேப் வச்சுட்டு பாருங்கள். ஸோ இதில் டேப் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு மிக்சடு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேப் வேண்டிய இடத்துல டேப்பும் டேப் வேண்டிய இடத்துல டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் எங்கேயோ ஓப்பன் எனிமி இருக்கும்போது ஹோல் ஹோல் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சடு இருக்கிறது தான் வந்து யூஸ்ஃபுல். இதே போல் ஸ்கோப் மோடுலேயும் மிக்சடு இருக்கிறது தான் யூஸ்ஃபுல். பிகாஸ் அதே தான் டேப் க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஜூமிங் பண்ணி ஜூம் அவுட் பண்ணணும்னா ரெண்டு வாட்டி நீங்கள் டேப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மிடில் ரேஞ்ச் ஃபைட்லலாம் வந்து டேப் பண்ணிவிட்டு அதே ஃபிங்கரை நீங்கள் வேறு ஏதாச்சும் பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா மிடில் ஃபைலெலாம் வந்து டேப் பண்ணிவிட்டு டக்குன்னு க்ளோச் பண்ணிடுவேன், ஆர் போன் பண்ணிடுவேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். க்ளோஸ் ரேஞ்சில் நான் ஹோல்ட் பண்ணி விளாண்டுருவேன். ஸோ மிக்சர் தான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்போ வேணால் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். ஆனால் இதில் வந்து டேப்பும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் அந்த பட்டனை நல்லா பழகிக்கணும். சம்டைம் நீங்கள் ஹோல்ட் பண்ண நினச்சி டேப் ஆகக்கூடாது, டேப் பண்ண நினச்சி ஹோல்ட் ஆகக்கூடாது. ஸோ அது மட்டும் கரெக்டாக பழகிட்டீங்க அப்படின்னா மிக்சர் வச்சு ஈஸியாக விளாட்லாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கேண்டிட் சைட், அது வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா டேப் டு யூஸ் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா டேப் டு யூஸ் அப்படின்னா டேப் பண்ணோன்னே ஜூம் ஆயிடும். ஜூம் இது பண்ணிக்கலாம் அல்லது இது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அல்லது இது பண்ணிக்கலாம். இதே வந்து ஸ்விட்ச் டு யூஸ் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க பட்டனை அமுக்கிட்டு எகைன் நீங்கள் ஜூம் பண்ணுற பட்டன் அமுக்கணும், அதை ஜூம் பண்ண திருப்பி இதை அமுக்கிட்டா இதை ஜூம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெண்டு வேலை, அதுதான் வந்து ஈஸி ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ டக்குன்னு அமுக்கினா இதில் சுட்டுக்கலாம் இல்லைன்னா இதில் சுட்டுக்கலாம். ஸோ ஈஸி இல்லை. ஸோ இதான் வந்து ஃபாஸ்ட். ஸோ டேப் டு யூஸ் வச்சுக்கோங்க. தென் கைரோஸ்கோப், கைரோஸ்கோப்னா என்னென்ன ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கைரோஸ்கோப்பை க்ளோஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நகர்த்தணும் உங்கள் தம்பை வச்சு, அப்போ தான் நகுவும் ஓகேங்களா. இதே கைரோஸ்கோப் ஸ்கோப் ஆன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனை வச்சு நகர்த்தணும் ஓகேங்களா, எய்ம் நகர. ஆனால் ஜூமிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபோனை லெஃப்ட் ரைட்டு அப் டவுன் ஆற்றினீங்கனாலே எய்ம் நகவும். ஸோ நீங்கள் ஃபோன் ஆற்றி ஆற்றியே எய்மை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆல்வேஸ் ஆன் வச்சிங்க அப்படின்னா எப்போவுமே, லைக் இப்போவும் கூட சரி எப்போவுமே, எப்போ நீங்கள் ஃபோன் ஆட்டினாலே எய்ம் ஆடும். ஸோ இதான் வந்து கைரோஸ்கோப்போட மெக்கானிசம். அடுத்தது ஆட்டோ ஓப்பன் எப்போ எனேபிள் பண்ணால் டிசபிள் பண்ணலாங்கிறத விட டிசபிள் பண்ணால் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகாமல் இறாங்கில் அது போல் சில இடத்துல உங்களுக்கு வந்து அந்த அது போல் மேப்பில் சில இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டீல் டோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மிகாம இறாங்கில் மில்ட்ரி பேஸ் தென் மிகாமலில் சில பில்டிங்ஸில் ஸ்டீல் டோர்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஒரு ஸ்குவாடை க்ளச் பண்ணுறீங்களோ இல்லை அந்த இடத்துல ஆட்டம் காமிக்கிறீங்க அப்படின்னா மேனுவல் டோ மேனுவல் அந்த ஆட்டோ ஓப்பன் டோர் டிசபிள் பண்ணிவிட்டு ஆட்டம் காமிக்கும் போது டக்குன்னு டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி ஜூமிங் பண்ணி வெயிட் பண்ணலாம், இல்லை டோவை க்ளோஸ் பண்ணிட்டு விண்டோவிலேயே கீழே ஜம்ப் பண்ணிடலாம், அப்படி ஆட்டம் காமிக்கலாம். பட் இது ரேர்லி கேசஸில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எப்போவுமே வந்து உங்களுக்கு அந்த மிச்ச இடத்துல தான் ஸ்டீல் டோர்ஸ் கிடையாது. ஸோ அந்த டோவெலாம் உடச்சிடுவானுங்க. ஸோ ரேர் சின்னாரியோனால நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஜம்ப் அண்ட் க்ளைம், அது வந்து எப்போவுமே செப்பரேட்டில் தான் வைக்கணும். எதனால அப்படின்னா இது போல் ஒரு காம்பவுண்ட் வால் ஆர் கண்டெய்னர் நாட் நோவாப்பூல் ஜார்ஜாப்பூல் கண்டெய்னரில் இது போல் உங்கள் ஐட்டுக்கு இருக்கிற ஒரு பாக்ஸ் ஆர் சம்திங் வால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ளைம் அமுக்கினீங்கன்னா க்ளைம் பண்ணிடுவோம் ஓகேங்களா. இப்போ க்ளைம் பண்ணிட்டான் அப்படின்னா உங்களால் இந்த அட்வான்டேஜ் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஜம்ப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வியூ தெரியுது பாருங்க. இதுக்கு எல்லாமே சேம் பட்டனாக வச்சிங்க அப்படின்னா ஒரே பட்டன் தான் இருக்கும், அதை அமுக்கினீங்கன்னா க்ளைம் தான் பண்ணுவான். இது போல் பண்ண மாட்டான், செப்பரேட்டாக வச்சாதான் தனித்தனி பட்டன் இருக்கும். ஜோ இந்த இடத்துல இது போல் நின்று ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை இங்கே மேலே இருக்கான் அப்படின்னா லைக் இப்படி ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மேலே இந்த டிபிபி அங்கிள் வச்சு. ஸோ செப்பரேட்டாக வைக்கிறது தான் வந்து அட்வான்டேஜ். ஸோ செப்பரேட்டாக வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லைடு, ஸ்லைடு நான் எப்போவுமே டிடிஎம்மில் பார்த்துருக்கேன், எப்போ டிடிஎம் போய் விளாண்டாலும் ஸ்லைடு ஆன் பண்ணிட்டு வந்துடுவானுங்க.
ஸ்லைடு ஆன் பண்ணுறதுனால வந்து அட்வான்டேஜ் தான், டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்ல மாட்டேன், ஆனால் அது வந்து டிடிஎம்ல மட்டும்தான் அட்வான்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு ஃபயர் பவர் இம்ப்ரூவ் பண்ணுறீங்களா இல்லை ஒரு காம்படிட்டிவ் பிளேயர்னா நீங்கள் டிடிஎம்மே ஆதித்யக்கு போகிறது கிடையாது, நீங்கள் கிளாசிக் ஆட்ட தான் வந்து ரூமர்ச்சஸ் டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் அங்கே வந்து ஸ்லைடு மெக்கானிசம்ங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இங்கே மெனக்கெட்டு ஸ்லைடு பண்ணி எய்ம் வச்சு ஆடி பழகிட்டு அங்கே வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த டிடிஎம்மில் வந்து எய்ம் வச்சு விளாண்டு எய்மை தான் பழகி அதெல்லாம் ஒன்றும் யூஸே ஆகாது, ஏன்னா அங்கே ஸ்லைடு மெக்கானிசமே கிடையாது. ஸோ ஸ்லைடே டிசேபிள் பண்ணிவிட்டு நார்மல் டிடிஎம்மில் வந்து நீங்கள் கிளாசிக்கில் எப்படி ஒரு எனிமி அடிப்பீங்களோ அது போல் லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்டு ஜூமிங் பண்ணி அப்படி அடித்து பழகினீங்க அப்படின்னா அங்கே எவ்வளோ நேரம் விளாடுறீங்களோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு அவுட் புட்டாக டோர்னமெண்ட்டோ இல்லை ரூம் மேட்சஸில் வந்து கிடைக்கும் கைஸ். ஸோ ஸ்லைடு டிசேபிள் பண்ணி எப்போவுமே ஆடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக்ஸ்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ கிராஃபிக்ஸில் ஏன் எல்லாருமே பேலன்ஸ் ஹெச்டி ஹெச்டியாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்மூத்துக்கு பதிலாக காம்படிட்டிவில் சில பிளேயர்ஸ், சில பிளேயர்ஸ் இன்னுமே ஸ்மூத்தில் இருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன் சில பேர் இன்னும் ஸ்மூத்தில் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்துக்கும் பேலன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். ஸ்மூத்தில் வந்து மோஸ்ட்டாக லைட் அண்ட் ஷேடோ இருக்காது, நான் சில இடத்துல வந்து சில இடம்லாம் ரிஃப்ளெக்டே ஆகாது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குது, இதே வந்து ஸ்மூத்தில் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தில் இருக்காது, பேலன்ஸில் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால வந்து எனிமி நல்லாவே ஸ்பாட் ஆகும், இந்த இடத்துல எனிமி இருக்கிறக்கும் மேலே எனிமி இருக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து இது காம்படிட்டிவ்னு போயிட்டீங்க அப்படின்னா எனிமி ஸ்பாட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஸ்மூத்தில் யாருனாலே எனிமி ஸ்பாட் பண்ண தெரியாதவங்க பேலன்ஸ் ஹெச்டியெலாம் வச்சுப்பாங்க, நானும் அதே போல் தான் ஸோ பேலன்ஸ் வச்சுப்பேன். ஸ்மூத்தியாக இன்னும் ஸ்டில்ஸில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்லேருந்தே ஸ்மூத்தே ஆடிட்டு வந்துட்டாங்க, அவங்க பேலன்ஸ் வச்சா அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டாக இருந்திருக்கும். ஸோ அவங்க இன்னும் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுக்காக ஸ்மூத்தே வச்சு ஆடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோன் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எனிமிஸ் பார்த்தீங்களா வீக் அப்படின்னா பேலன்ஸ் வச்சுப்பாங்க ஓகேங்களா. ஆனால் கீழே ஷேடோஸ் வந்து டிசபிள் பண்ணிடணும், ஷேடோஸ் எனபிளே பண்ணக்கூடாது. ஷேடோஸ் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எனிமிஸ் பார்த்தீங்க இன்னும் வந்து கஷ்டமாக தான் போகும். தென் வந்து ஸ்டைல், ஸ்டைல் வந்து சாஃப்டில் தான் எப்பவுமே பெஸ்ட்டு ஓகேங்களா. சாஃப்டில் தான் ஈஸியாக எனிமி வந்து ஸ்பாட் பண்ண முடியும் கம்பேர் டு அதர் ஸ்டைல்ஸு. பட் நான் ஏன் கலர்ஃபுல் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து கலர்ஃபுல்லே வச்சு ஆடிட்டேன், நான் நடுவில் வந்து சாஃப்ட் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சோடனே சாஃப்ட் வச்சேன் பட் எனக்கு வந்து சூட்டே ஆகலை, ஏன்னா நான் கலர்ஃபுல்லே ஆடி பழகிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எதுலேயும் ஒன்று செட் ஆகிருக்கீங்க, ஒரு இதில் வந்து கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வச்சு ஆடுங்க ஓகேங்களா. உங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை நான் ஒன்று ஒன்று மாற்றிட்டே இருக்கேன் அப்படின்னா சாஃப்ட் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஸ்டைலில் மட்டும் கிடையாது, இது கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி எல்லாத்துலேயும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சென்சிட்டிவிட்டியில் செட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை மாற்றவே மாற்றாதீங்க ஓகேங்களா. சிலவங்கலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 மந்த்துக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு அதில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1 வீக் முக்கியாக பர்ஃபார்ம் பண்ணதுக்காக வந்து அந்த சென்சிட்டிவிட்டியை மாற்றுவாங்க ஓகேங்களா. நீங்கள் முக்கியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அது சென்சிட்டிவிட்டி தான் ரீசன் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அதுக்காக நீங்கள் அதை மாற்றவே கூடாது. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பழைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்துடுவீங்க. சிலவங்க வந்து இப்படி மாற்றுவாங்க, எனக்கு ஒரு சென்சிட்டிவிட்டி கூட செட்டே ஆகலை அதனால தான் நான் மாற்றிட்டே இருக்கேன் அப்படின்னா அது போல் இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க மட்டும் சென்சிட்டிவிட்டி மாற்றுங்க. அவங்களும் அவன் அந்த சென்சிட்டிவிட்டி வச்சுருக்கா அவனுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது எனக்கு ஏன் ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு சிலவங்க தான் ஃபீல் பண்ணுவீங்க புலம்புவீங்க. அது போல் கிடையவே கிடையாது. இப்போ வந்து என்னோடய சென்சிட்டிவிட்டி நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணி வச்சு பாருங்கள் உங்களுக்கு செட் ஆகுறா இல்லையான்னு, ஆகலைன்னா வேற யாராவது ஒரு சென்சிட்டிவிட்டி எடுத்து வச்சு பாருங்கள் ஆகுறா இல்லையான்னு, அப்பவும் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் சென்சிட்டிவிட்டி ஒன்று வச்சு பாருங்கள் அப்போ ஆகுறா இல்லையான்னு. இது போல் ஒருத்தர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா, அது தப்பு இல்லை. பட் அவங்கள்ட வச்சுட்டு எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நின்றுட்டீங்க, நான் அவங்க மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது தப்பு, அது கஷ்டம். அது போல் என்ன சொல்ல, அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உங்களோட சென்சிட்டிவிட்டி நீங்கள் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மற்றவங்களால மற்றவங்க மாதிரி ஸ்ப்ரே பண்ண முடியுமே தவிர அவங்க சென்சிட்டிவிட்டியை வந்து காப்பி பண்ணி வச்சாலாம் ஸ்ப்ரே பண்ண முடியாது. ஓகே கேஸ், இன்னைக்கு வந்து நம்ம பேசிக் அண்ட் கிராஃபிக்ஸோட பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்ட்ரோல் சென்சிட்டிவிட்டி ஆடியோ பார்ப்போம், அதுக்கடுத்த வீடியோவில் பிக்கப்புக்கு மட்டும் நான் தனி வீடியோவாக போடுவேன் கேஸ்.
இந்த வீக் ஃபுல்லாக செட்டிங்ஸோட பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து பேசிக் டிவில்ஸ் தென் காம்படிட்டிவ் பிளேயர்ஸுக்கு தனி டிவில்ஸ் தென் காம்படிட்டிவ் மேட்சஸ் ஆடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் என்ன டிவில் பண்ணலாம். இது போல் டிவில்ஸ் ரிலேட்டடாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த வீக் ஃபுல்லாக வந்து இந்த செட்டிங்ஸோட பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸ் வரும் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக பப்ஜிக்கு யார் இப்போலாம் புதுசாக உள்ளே வராங்க அப்படிங்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்கும். தென் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போடுற அந்த டில்ஸ் வீடியோலாம் வந்து நான் போட்டா இருக்க செகண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். அது வரைக்கும் வந்து நான் கிளம்புகிறேன். பாய் பாய், டேக் கேர்.